ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு களஞ்சியம். நீங்கள் இப்போ தான் களஞ்சியம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், சிம்பிளாக இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால், இனி எங்களோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஆன் டைம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு சொன்னால், இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பான மற்றும் உலகத்தையே அடுத்த லெவலுக்கு எடுத்து சென்ற கணினி பற்றிய சில ஆச்சரியமானதும் கேள்விப்படாத தகவல்களையும் தான் இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். நாங்கள் இப்போ முதலாவதாக இதில் காண இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், முதல் கம்ப்யூட்டரை எடை. இந்த உலகத்தில் முதல் கம்ப்யூட்டரை எடை மற்றும் பரப்பளவு எவ்வளவு தெரியுமா? இதை கேட்டால் உங்களுக்கு தலையே சுற்றலாம். அந்த அளவுக்கு இந்த கணினியானது பெரிதாக இருந்திருக்குது. இனியக்கன்று கூறப்படுற முதல் கண்ணீட எடை மட்டுமே கிட்டத்தட்ட 2700 கிலோ ஆகும். இதன் பரப்பளவு மட்டும் 1800 அடியாகும். இதை கேட்கும் பொழுது இந்த கணினி என்பது எந்த அளவுக்கு பரிமாணம் அடைந்திருக்கு என்பதை நம்மால் அறிஞ்சு கொள்ள முடியும். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிற வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கணினியை பயன்படுத்தி எழுதக்கூடிய மிகப்பெரிய எழுத்து. டைப்ரைட்டர் என்பது உங்களோட கணினியிட விசைப்பலகையிட, அதாவது கீபோர்டில் ஒரு வரிசையில் மட்டுமே எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய மிக நீளமான வார்த்தை தான். மூன்றாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், மரத்தால் ஆன கணினி. டக் எங்கல் பாட் என்றவர் வந்து 1964 வந்து மரத்தால் செய்யப்பட்ட முதல் கணினி மவுஸை கண்டுபிடித்தார். நான்காவதாக பார்க்குற கணினியை பற்றின சுவாரஸ்யமான விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கணினி வைரஸ். ஒவ்வொரு மாதமுமே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட புதிய கணினி வைரஸுகள் வந்து வெளியிடப்படுறதாக வந்து ஆய்வுகள் வந்து நிறைய தெரிவிச்சு கொண்டிருக்குது. ஐந்தாவதாக நாங்கள் பார்க்குற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் வந்து உலகின் சூப்பர் கம்ப்யூட்டர் மூளை. மனித மூளைக்குணையான சக்தி வாய்ந்த கணினி இருந்துச்சுன்னு சொன்னால், அது வினாடிக்கு 38,000 டிரில்லியன் செயல்பாடுகளை செய்து 3580 டெராபைட்டுக்கு மேலே நினைவகத்தை வைத்திருக்கும் என்று சொல்லப்படுது. ஆனால் இன்று வரைக்கும் இது போன்ற மனித மூளைக்கு நிகரான ஒரு கணினியை நம்மால் உருவாக்க முடியலை. ஆறாவதான இன்ட்ரெஸ்டிங் டாபிக், உலகத்தில் முதலாவது ஹார்ட் டிஸ்க். முதல் 1 GB ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து 1980 தான் அறிவிக்கப்பட்டது. அதோட எடையை பார்த்தீங்கன்னா சுமார் 550 பவுண்ட்ஸ் என்று சொல்லப்படுது. மற்றும் அதோட விலை 40,000 அமெரிக்க டாலராகவும் இருந்துச்சு. ஏழாவதாக நாங்கள் பார்க்க போகிற டாபிக் நாசாவின் சாதனையை பற்றி. 1969 நாசா நிலாவில் தரையிறங்கினப்ப அவங்க பயன்படுத்தின கணினியில் இருந்த மெமரியிட அளவு வெறும் 500 MB தான் என்பது உங்களை வியக்க வைக்கலாம். எட்டாவதாக நாங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து உங்கள் எல்லாருக்குமே அநேகமாக அறிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். அதுதான் முதல் கம்ப்யூட்டர் வைரஸ். இந்த உலகத்தோட முதல் கம்ப்யூட்டர் வைரஸோட பெயர் கிரீப்பர். மற்றும் அது அர்பன் நாட்டில் சுற்றி கொண்டிருந்தது. இது முற்றிலும் வந்து கணினிக்கு பாதிப்பில்லாதது. இது ஒரு கணினியில் இருந்து மற்றொரு கணினிக்கு எவ்வாறு பரவுகிறது வைரஸ் என்றதை பார்க்கறதுக்காகத்தான் ஒரு பரிசோதனையாக மட்டுமே உருவாக்கப்பட்டது. நாசா மற்றும் பென்டகன் கணினிகள் வந்து ஒரே நபரால் ஹேக் செய்யப்பட்டது. அப்போது அவருக்கு வயது 15 தான். உண்மையில் இன்றைக்கு பெரும்பாலான ஹேக்கர்கள் வந்து மிகவும் இளம் வயதினராக இருப்பதாக வந்து மதிப்பிடப்பட்டிருக்குது. சராசரியாக ஒரு நபர் நிமிடத்துக்கு 20 முறை கண் சிமிட்டுகிறார் என்றால், கணினியை பயன்படுத்தும் போது நிமிடத்துக்கு 7 முறை மட்டுமே அவர் கண் சிமிட்டுறார் என்றது ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இன்றைய கணினியை பற்றி தான் நாங்கள் 9வதாக பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற செல்போன் மற்றும் கணினி 1965 MIT இருந்த ஒரு கணினியை விட 1,000,000 மடங்கு விலை குறைவு மற்றும் 1,000 மடங்கு சக்தி குறைந்தது மற்றும் 1,000,000 மடங்கு சிறியது என்று கண்டறியப்பட்டிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். இனி வரும் காலங்களிலையும் இனி வார வீடியோஸை நீங்கள் பெற்றுக்கொள்ள சிம்பிளி சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எங்களோட அப்டேட்ஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் எப்பவும் அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம். தேங்க்யூ.